வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது காமனாக எல்லா இடத்துலையுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் மூவி மிஸ்டேக்ஸில் பார்த்தீங்கன்னா மூவி சாங்ஸில் இருக்கிற சில மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாங்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே மேக்ஸிமம் கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் சாங்ஸில் அதிகமாக இருக்கும். லாஜிக் மிஸ்டேக்ஸுமே இருக்கும், பட் மேக்ஸிமம் கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் எந்தெந்த படத்தோடைய சாங்ஸில் என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் மிஸ் பண்ண, ஆக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ண படங்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த படத்தோடைய சாங் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஆக்டர் அல்லு அர்ஜுன் நடித்து ரிலீஸ் ஆன புஷ்பா. இந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த சாங்ஸோடைய தமிழ் வெர்ஷனுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் எந்த சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித் ஸ்ரீராம் பாடியிருக்கிற ஸ்ரீவள்ளி சாங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீவள்ளி சாங்கோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் டேங்கர் வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் வந்து அந்த டேங்கர் மேலே ஏறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கரெக்டாக அந்த ஷாட்டில் அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கேன்லேருந்து பால் எடுத்து மற்றவங்களுக்கு ஊற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஷாட்டில் அவங்களை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அந்த கேனில் பாலே இருக்காது, அவங்களுடைய டம்ளர்லேயும் பால் இருக்காது. ஸோ டேரக்டர் வந்து பால் எடுத்து ஊற்றுற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ண சொல்லிட்டார் போல். அதுக்கேற்ற மாதிரி அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா காலி டம்ளரை காலி கேனுக்குள்ளே விட்டு பால் எடுத்து ஊற்றுற மாதிரி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த சாங்கில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா புஷ்பா கொண்டு போகிற அந்த மில்க் டேங்கரை போலீஸ் நிறுத்தி செக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் வந்து போலீஸ்க்கு டீ ஊற்றி தர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டுமே அந்த போலீஸோடைய கையில் வந்து அந்த டீ கிளாஸ் வச்சிருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் மில்க் டேங்கரை செக் பண்ணும்போது புஷ்பா வெளியில் வந்து என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த போலீஸ்கிட்ட கேட்பாரு. அப்போ அந்த போலீஸை காட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த போலீஸோடைய கையில் எந்த ஒரு டீ கிளாஸுமே இருக்காது, நார்மலாக தான் உட்காந்துட்டு இருப்பாரு. இதுக்கடுத்து வர இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவருடைய கையில் டீ கிளாஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை பக்கத்தில் புஷ்பாவும் அவருடைய ஃப்ரெண்டும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ கூட புஷ்பா வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பாரு, அந்த பொண்ணு என்ன பார்த்துச்சா இல்லையா அப்படின்னு. அந்த சீனில் புஷ்பாக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா நின்றுட்டு இருப்பாரு. அவரும் புஷ்பா கையில் இருக்கிற அதே ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீனில் அந்த தாத்தாவை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஜூஸ் குடிச்சிருக்கவே மாட்டார், ஜூஸ் குடிக்கிற மாதிரி சூப்பராக நடிச்சிருப்பாரு. ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா புஷ்பா வந்து அந்த ஸ்ரீவள்ளி சாங்கோடைய சிக்னேச்சர் ஸ்டெப் போடுவார். அப்போ பக்கத்தில் இருக்கிற அவருடைய ஃப்ரெண்டு வந்து இவருக்கு கொடை பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதுக்காக இவருக்கு கொடை பிடிச்சார் அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்கிற மாதிரியும் காமிச்சிருக்க மாட்டாங்க, வெயில் அடிக்கிற மாதிரியும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எதனால் இதை வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. மேபி உங்களுடைய கெஸ் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு போன வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அண்ணாத்த. இந்த அண்ணாத்த படத்தில் அந்த அண்ணாத்த இன்ட்ரோ சாங்ல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஆக்டர் சூரியம் நிறைய ஷாட்ல வருவாரு. அதுல சில ஷாட்ல அவரை நீங்க கவனிச்சீங்கன்னா அவருடைய ஃபேஷியல் அப்பியரன்ஸ்ல சில டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சில ஷாட்ஸ்ல பாத்தீங்கன்னா சூரிக்கு வந்து விக் வச்சிருப்பாங்க. விக் வச்சிருக்கும் போதே அவருடைய மீசை வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கும். மற்ற சில ஷாட்ஸ்ல பாத்தீங்கன்னா நார்மலா அவர் எப்போதும் போல எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருப்பாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த அண்ணாத்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோவிடால அண்ட் மற்ற ரீசன்ஸால படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் தான் மறுபடியும் இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து ரெசியூம் பண்ணாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் சூரி வந்து டைரக்டர் வெற்றிமாறனுடைய விடுதலை படத்தில் நடிக்க போயிட்டாரு. ஸோ அந்த படத்தில் அவருக்கு வந்து போலீஸ் கேரக்டர். ஸோ போலீஸ் கட் பண்ணி மீசெல்லாம் அந்த படத்துக்கு தான் வச்சிருப்பாரு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை படத்தோடைய ஷூட்டிங், இன்னொரு பக்கம் இந்த அண்ணாத்த படத்துலையும் வந்து நடிக்கணும் அப்படிங்கும் போது இந்த படத்தில் அந்த போலீஸ் கட் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவருக்கு விக் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து இந்த அண்ணாத்த சாங்கில் மட்டும் இல்லை படத்துலையுமே சில இடங்களில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இதே படத்தில் அந்த சாரக்காற்றை சாங்கில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் சூப்பர் ஸ்டாரும் செல்ஃபி எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் எடுக்கிற அந்த செல்ஃபி ஷாட்டில் நயன்தாரா அந்த ஃபோனை பிடிச்சிருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களால் செல்ஃபியே எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபோனோடைய ஃப்ரண்ட் கேமராவை மறைக்கிற அளவுக்கு தான் அவங்க அந்த ஃபோனையே பிடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் இவங்க எப்படி செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆக்ட்ரஸ் நயன்தாராவுடைய படம். ஆக்ட்ரஸ் நயன்தாரா நடித்து போன வருஷம் டைரெக்டாக ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன நெட்ரிக்கன். இந்த நெட்ரிக்கன் படத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு சாங் ஒன்று வரும். இந்த சாங்கோடைய ஆரம்பத்தில் ஆக்ட்ரஸ் நயன்தாராக்கு வந்து கண் பார்வை போயிடும். அவங்க கண் பார்வை போனதுக்கப்புறமா ஹோமுக்கு வருவாங்க. ஒரு கட்டத்தில் ஹோம்லேருந்து அவங்க வீட்டுக்கே போயிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுடைய வீட்டில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டேபிளுக்கு மேலே ஒரு லேம்ப் வச்சிருப்பாங்க. அந்த லேம்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யானையோடைய தலையும் ஜிராஃபியோடைய உடம்பும் சேர்ந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று இருக்கும். இதுக்கடுத்து இன்னொரு ஷாட்டில் நயன்தாராவும் டாக்டர் உட்காந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஷாட்டில் பின்னாடி
பின்னாடி இருக்கிற அதே டேபிள்ல பாத்தீங்கன்னா முன்ன இருந்த லேம்ப் வந்து அப்போ அந்த சீன்ல இருக்காது, அதுக்கு பதிலா ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கடுத்து இந்த பாட்லயே இன்னொரு ஷாட்ல பாத்தீங்கன்னா நயன்தாரா வந்து எக்ஸசைஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த யானை டிசைன் வந்து ரைட் சைடு திரும்பி இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்ல வந்து ரைட் சைடு திரும்பி இருக்கும், அண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுவும் வேற டிசைன் லேம்பா இருக்கும். நயன்தாரா அவங்களுடைய வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன்ல ஒரு லேம்ப் ஒன்று வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா அந்த இடத்துல லேம்பே இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க, மறுபடியும் அதே இடத்துல பாத்தீங்கன்னா வேற டிசைன்ல ஒரு லேம்ப் வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே எக்ஸசைஸ் பண்ற ஷாட்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பக்கத்துல வந்து டிவி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஷாட்ல காட்டும் போதே அந்த டிவியோடைய ஒயர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், ஆனா இன்னொரு ஷாட்ல பாத்தீங்கன்னா அதே டிவியோடைய ஒயர் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்துல ஆக்டர் தனுஷ் நடிச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஜெகமே தந்திரம். இந்த ஜெகமே தந்திரம் படத்துல பாத்தீங்கன்னா ரக்கிட்ட ரக்கிட்ட சாங் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த சாங்கோடைய ஸ்டார்டிங்ல ஒரு கோயில்ல இருந்து எல்லாரும் வெளியில வர மாதிரி காட்டுவாங்க. அப்ப அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜிகிர்தண்டா படத்துல ஒருத்தர் நடிச்சிருப்பாருல, அவர் வந்து நின்றுட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் வந்து வேற ஒரு லேடி நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அடுத்த ஷார்ட்டே பாத்தீங்கன்னா அதே இடத்த காட்டும் போது அந்த என்ட்ரன்ஸோடைய இன்னொரு பக்கம் நின்றுட்டு இருந்த அந்த லேடி வந்து இப்போ இந்த ஷார்ட்ல அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ள எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் இந்த பாட்டுல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேருமே உட்கார வச்சு அவங்களுடைய முகத்துல எல்லாரும் சந்தனம் தடவுற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து வர ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேருடைய முகத்துல சந்தனமே சுத்தமா இருக்காது. இந்த ரக்கிட்ட ரக்கிட்ட சாங்ல நடுவில் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு பீட் ஒன்று வரும், அந்த பீட்டு கூட ஆக்டர் தனுஷ் வந்து பயங்கரமா ஆடுவாரு. அப்போ அவரை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பசங்க இருப்பாங்க, ரெண்டே ரெண்டு பொண்ணுங்க மட்டும் அவருக்கு பின்னாடி டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே அவருக்கு எதிர்க்க தான் ஆக்டர் சஞ்சனாவும் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே அவருக்கு பின்னாடி நிக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து ஆக்டர் தனுஷ்க்கு எதிர்க்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஆக்டர் சஞ்சனா கூடயும் அதே ரெண்டு பொண்ணுங்க பக்கத்துல நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜெகமே தந்திரம் படத்துல பாத்தீங்கன்னா புஜ்ஜி அப்படிங்கிற ஒரு சாங் ஒன்னு இருக்கும். அந்த சாங் வந்து படத்துல பிளேஸ் பண்ணப்படல, பட் கண்டிப்பா அந்த சாங்கோட விஷுவல்ஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த சாங்ல பாத்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் கூட ஒரு அஞ்சாறு டான்சர்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த சாங்கோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் பக்கத்துல ஒருத்தர் ப்ளூ கோட் போட்டு டான்ஸ் ஆடுவாரு. ஃபர்ஸ்ட் ஷாட்ல அவர் வந்து ஒரு பர்பிள் கலர் ஹேட் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனா அதுக்கு அடுத்த ஷாட்டே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஹேட்டே இருக்காது, எந்த ஒரு ஹேட்டும் போடாம டான்ஸ் ஆடுற மாதிரி தான் காட்டுவாங்க. இதுக்கு அடுத்து ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ஹேட் போட்டுட்டே இவர் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதே கிரீன் கலர் ஹேட் போட்டுட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ் ஃபுல்லாக அவர் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எந்த ஒரு ஹேட்டும் போடாம இவர் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. ஃபைனலா பாட்டோடைய முடிவில் அந்த பஸ் சீன்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் கிரீன் கலர் ஹேட் இவர் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சாங்ல ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா ஆங்கர்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கோம், அந்த இடத்துக்கு முன்னாடி நின்றுதான் ஆக்டர் தனுஷும் அவருக்கு பின்னாடி இருக்கிற டான்சர்ஸும் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ லாங் ஷாட்ல இந்த டான்ஸ் மூமெண்ட்டை காட்டும் போது ஆங்கர்ஸ் இந்த இடத்துக்கு முன்னாடி தான் இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா இதே டான்ஸ் மூமெண்ட்டை க்ளோஸ்ல ஒரு ஷாட்ல காட்டும் போது பாத்தீங்கன்னா இவங்களுடைய லொகேஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, பட் கொஞ்சம் இவங்க நவுந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஆங்கர்ஸ்னு போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டீக் ஹவுஸ் அப்படின்னு எழுதி அந்த கிளாஸ்ல வந்து டைன் ஃப்ரம் 15.95 pounds அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு முன்னாடி நின்று இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி க்ளோஸ் அப்ல காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் ஷார்ட் மாதிரி லாங்ல காட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த ஆங்கர்ஸ் முன்னாடி தான் இவங்க நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த வீடியோல பார்த்த மாதிரி இன்னும் நிறைய மூவி சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பா அது எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அண்ட் நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் சாங்ஸ்ல மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.